கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். ஒன்றாவது, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கோ ஒரு கடை இருக்கணும். அப்போ தான் இந்த பிஸ்னஸை உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெனாலிட்டி போடுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா வருமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்கு வருவீங்க. ஓகேவாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேண்ணா, இப்போ இந்த ஏடிஎம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்? ஒரு 10 நிமிஷத்து வேலை தானே வச்சுக்கோங்க. பேங்க் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் எடுக்க, 10 நிமிஷம் லோட் பண்ண, ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 hour 1 hour வேலை தான் இருக்கும். இந்த ஒரு 1 hour வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட பண்ணலாம். இப்போ நம்ம மெயின் நிமிஷத்துக்கு வரலாம். இந்த ஏடிஎம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? ஒரு 3000 ட்ரான்சாக்ஷன் ஒரு இடத்துல ஒரு மாதத்துக்கு வந்து இவங்க வந்து ஒரு 27,000 ப்ராஃபிட் எடுக்கலாம். வெளியிலும் ஒரு ரீசார்ஜ் கடை வச்சிருக்கோம், ஏதாவது ஒரு 6x6 சைஸ், ஒரு எல் ஷேப்ல நம்ம பார்ட்டிஷன் மாதிரி, ஒரு 4x6 சைஸ் எல் ஷேப்ல பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு ஒரு வாரமா இது ஏடிஎம் வச்சுக்கலாம்னா கூட வச்சுக்கலாம். ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது ஒரு ஏடிஎம் மிஷினுங்க. ஸோ இந்த ஏடிஎம் மிஷினை வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும், வேறு என்னென்னா இதை வச்சு பண்ணலாம், இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அண்ணன் வந்துட்டார், இவர் தான் இந்த ஏடிஎம்மோட இன்சார்ஜ். ஓகேங்களா அண்ணன், வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். ஆனால் சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து ஹிட்டாச்சில் வந்து ஒரு மாஸ்டர் ஃபேன்சியாக இருக்கும். ஓகே, ஏடிஎம் சூப்பர்வைசர் இப்போ இன்சார்ஜ் எல்லாமே நம்ம தான். ஓகே ஓகே, ஒரு ஏடிஎம் போடுறாங்கனாக்கா அது ஃபுல் மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓகேண்ணா, இப்போ வந்து இந்த ஏடிஎம் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக? ஆமாம் சார், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஓடுற ஏரியாவில் ஒரு ஏடிஎம் பிஸ்னஸ் போடுறாங்கனாக்கா இது ஒரு நல்ல ஒரு கெயினான பிஸ்னஸ் தான். ஓ, நல்ல ஓடக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை மார்க்கெட்டு இந்த மாதிரி எடுத்து இடத்துல போட்டாங்க அப்படின்னா அவன் நல்லா கெயின் பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, அது நம்ம இவ்வளோதான் பிற ப்ராஃபிட்ன்றது மாதிரி லிமிட்லாம் கிடையாது. ஓகே ஓகே, எவ்வளோ ஓடுதோ அதுக்கான ப்ராஃபிட் நம்மளுக்கு வரும். ஓகேண்ணா ஓகே சார். ஓகேண்ணா, இப்போ நம்ம மெயின் நிமிஷத்துக்கு வரலாம். இந்த ஏடிஎம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? இது ஏடிஎம் வைக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறோம் இல்லையா, அப்ரூவல் வாங்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் அமௌண்ட் சொல்லிட்டு 134,000 கட்டணும். ஓகே, அது எதுக்கான அமௌண்ட்டுனாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏடிஎம்க்கு வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், ஆர்பிலேருந்து லைசன்ஸ் எடுப்பாங்க, இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, இதில் ஏதாவது தெஃப்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்கனாக்கா அதை இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ சேஃப்டி பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ 135,000 அவங்க கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் செட்டப்பில் ஒரு ஏடிஎம் மிஷின் சூப்பராக வச்சிட முடியும். ஓகேண்ணா, இப்போ மிஷின் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அந்த மிஷினில் பணம் போடுறது யார், எவ்வளோ போடணும்? இப்போ ஃப்ரான்சைஸின்னு சொல்லுவாங்க அவங்கள, இப்போ வைக்கிற வந்து ஃப்ரான்சைஸ்னாக்கா அவங்க தான் வந்து கேஷ் லோட் பண்ணணும் கண்டிப்பாக. அவங்களுடைய ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
இப்போ ஒரு ஏடிஎம் நம்ம போட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 3 லட்சம் நம்ம லோட் பண்றோம், 3 லட்சம் லோட் பண்ணிட்டு அது கேஷ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் காசு கஷ்டம் வந்து விட்ரா பண்றாங்கனாக்கா, இன்னைக்கு விட்ரா பண்ற போது நாளைக்கு அளவு 10 மணிக்கு உங்க அக்கௌண்ட் வந்துடும், திரும்ப வந்துடும் உங்க அக்கௌண்ட் வந்துடும், பேங்க்ல போயிட்டு வந்து லோட் பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷத்து வேலை தானே வச்சுக்கோங்க, பேங்க் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுக்க 10 நிமிஷம் லோட் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் வேலை தான் இருக்கும். இந்த ஒரு 1 ஹவர் வேலையை முடிச்சுட்டு நீங்க போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம், இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட பண்ணலாம் சரிங்களா. இது வந்து இவ்வளவுதான் லிமிட், இவ்வளவுதான் லோட் பண்ண கிடையாது. இந்த இடத்துல ஒரு 3 லட்சம் ஓடுதுனாக்கா 4 லட்சமா வைங்க, 4 லட்சம்னா 5 லட்சம், 10 லட்சம்னா 10 லட்சம் வைக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வைக்கணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுடைய அமௌண்ட் எங்கேயுமே போகாதுங்க, உங்க ஏடிஎம் எடுத்தாங்க இல்லையா, எடுக்கும் போது அந்த அமௌண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட் போயிருங்க அப்படித்தானே. அதாவது கிட்ட இவங்க எடுக்கிற கஸ்டமர் இருக்கிற ஒரு ஒரு அமௌண்ட்டும் ஹிட்டாச்சியோட அக்கௌண்ட் போயிடும். அவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு எவ்வளவு போட்டிருக்கோ அதை அடுத்த நாள் காலையில் அவங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. ஸோ அதை விட்ரா பண்ணி எடுத்து லோன் திரும்பவும் பண்ணுவோம், அதுதான். ஸோ திரும்பவும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு திரும்பவும் ஏடிஎம் மிஷின்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு தான் விட்ரா பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1/2 ஹவர் to 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி தான். இது ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்தோம் அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும், மாசத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ்ல தான் இதுல நம்ம வந்து கமிஷன், அதாவது இவ்வளவு அமௌண்ட் லோட் பண்றது கணக்கு இல்ல. நம்ம 100 ரூபாய் எடுத்தாலும் சரி, 10,000 எடுத்தாலும் சரி, எவ்வளவு எடுத்தாலும் ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ்ல தான் நம்மளுக்கு கமிஷன் வரும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு 3000 டிரான்சாக்ஷன் ஓடுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 800 டிரான்சாக்ஷன் பேமெண்ட் வராது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃப்ரீ சர்வீசஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், ஸோ அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் டீடைல் வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம விட்ரால் மிஷின் எடுக்கிறோம்னாக்கா ஜாடி மாடல் சொல்லுவோம், ஜாடி மாடலுக்கான ப்ராஃபிட் டீடைல் கிளியர் அப்டேட் பார்க்க போறோம். ஜாடி மாடலில் 1500க்கு மேலே போகுது அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராஃபிட் 0 to 700 4 ரூபீஸ் வரும். ஸோ 2800 ரூபாய் வரும். 701 1100க்கு 8 ரூபா வரும். ஸோ 3200 கிடைக்கும். 1101 1500க்கு 9 ரூபா 50 பைசா வரும். ஸோ 3800 ரூபா வரும். உங்களுக்கு 1800 மேலே எவ்வளோ போனாலும் 10 ரூபா 50 பைசா வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 டிரான்சாக்ஷன் போகுது அப்படின்னாக்கா இந்த 1500 டிரான்சாக்ஷனுக்கு ஒரு 15750 ரூபா வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு 3000 டிரான்சாக்ஷன் முடிச்சுன்னா ஒரு 25550 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். இது வந்து மாதத்துக்கு மினிமம் 1500க்கு மேலே போனால் இந்த ப்ராஃபிட் ஸ்லாப் வரும். சப்போஸ் உங்களுக்கு 1500க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 1500 ஃபஸ்ட்டு 700 டிரான்சாக்ஷனுக்கு 0 ரூபா கூட வராது. 701 1100க்கு 7 ரூபா 2800 ரூபா கிடைக்கும். 101 1100க்கு 8 ரூபா 50 பைசா 3400 ரூபா தான் கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 1500 கீழே தான் போது, ஒரு 1499 போச்சுன்னா உங்களுக்கு 6200 ரூபா கிட்ட தான் வரும். 700க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 17 ரூபா பெனால்ட்டி ப்ளஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70 ரூபா கிட்ட வரும். ஒரு டிரான்சாக்ஷன் கம்மியானாலும் உங்களுக்கு 20 ரூபா பெனால்ட்டி வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 600 டிரான்சாக்ஷன் தான் போயிருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 100 டிரான்சாக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா பெனால்ட்டி வந்துடும். 50 டிரான்சாக்ஷன் குறைஞ்சாக்கா ஒரு 1000 ரூபா பெனால்ட்டி வந்துடும். ஸோ உங்களுக்கு மினிமம் 700க்கு கீழே போகுதுனாக்கா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சைட் வந்து போடவே தேவையில்லை. ஸோ வேறு என்ன லொக்கேஷனுக்கு மாற்றிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் என்குயரி, பேலன்ஸ் என்குயரி ஃபஸ்ட்டு 150க்கு 1 ரூபாயும் 150க்கு மேலே எவ்வளோ போனாலும் 2 ரூபாயும் கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு 1500 பேலன்ஸ் இங்கே போகுதுனாக்கா ஒரு 1850 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு விட்ரால் மிஷினுக்கான ப்ராஃபிட் டீட்டெயிலு. உங்களுக்கு வேறு எதனா டவுட்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட், இது வந்து ஃபுல்லாக டெபாசிட் மிஷின். டெபாசிட் மிஷினுக்கான டெபாசிட் மிஷின் வந்து பேல் மாடல் சொல்லுவாங்க, அந்த மாடலுக்கான ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 டிரான்சாக்ஷனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 700க்கு 4 ரூபா தருவாங்க, 2800 ரூபா கிடைக்கும். 701 1400க்கு 8 ரூபா தருவாங்க, 5600 கிடைக்கும். 1401 2000 வரைக்கும் ஓடினாக்கா 9 ரூபா 50 பைசா தருவாங்க. ஸோ 5700 கிடைக்கும். 2000க்கு மேலே எவ்வளோ போனாலும் 10 ரூபா 50 பைசா கிடைக்கும். ஸோ 2000 to 3000 டிரான்சாக்ஷன் போகுதுன்னா இந்த 2000 to 3000 டிரான்சாக்ஷனுக்கு 10,700 கிடைக்கும். ஓவராலாக மாதத்துக்கு 3000 டிரான்சாக்ஷனுக்கு 24,600 கிடைக்கும். விட்ராவலுக்கும் விட்ரால் மிஷினுக்கும் டெபாசிட் மிஷினுக்கும் ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும் சரிங்களா. பட் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னாக்கா டெபாசிட்டுக்கு தனியாக பே அவுட் உண்டு. அது வந்து ஒரு டெபாசிட் வந்து போச்சுனாக்கா 10,000 ரூபா கீழே டெபாசிட் பண்ணால் 13 ரூபா கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் 18 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டெபாசிட் வந்து ஓடணும், ஓடினா தான் ப்ராஃபிட்டு, ஓடலைனாக்கா இந்த ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆகும் சரிங்களா. இதோடைய ப்ராஃபிட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000க்கு கீழே போச்சுனாக்கா
ஃபர்ஸ்ட் 0 800 ₹1 கூட வராது. 701 1400 ₹7 4900 வரும். 1400 2000 850 5100 வரும். ஸோ ஓவராலாக 2000 டிரான்சாக்ஷன் கீழே போச்சுனாக்கா உங்களுக்கு 10,000 தான் கிடைக்கும் சரிங்களா. 2000 டிரான்சாக்ஷனுக்கு இது விட்ரால் மிஷின் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 15,000 கிடைக்கும், இதில் 10,000 தான் கிடைக்கும். இந்த ஒரு 5,000 வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து லாஸ் ஆகும். ஸோ டெபாசிட் போகலை அப்படின்னாலும் டிரான்சாக்ஷன் கம்மியாக போனாலும் டெபாசிட்டோடைய இதுக்கு வந்து இவ்வளோ லாஸ் வரும். ஸோ நீங்கள் போடும்போது இந்த இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக ஓடும் ஓடாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நீங்களே சர்வே பண்ணுங்கள், சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் நான் கேஷு 0 to 250 ₹1, 250 மேலே எவ்வளோ போனாலும் ₹2, மாதம் 1000 போகுதுனாக்கா 1,750 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து பிஎல் மாடல், அதாவது டெபாசிட் மிஷினுக்கான ப்ராஃபிட் டீட்டில் இது, விட்ரால் மிஷினுக்கான ப்ராஃபிட் டீட்டில் இது. கரண்ட் பில்லு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 2000 வந்தாலும் ஓன் பில்டிங் ஆனாக்கா மீதி 27,000 ப்ராஃபிட்டு, ரெண்டல் பில்டிங் ஆனாக்கா ஒரு அதிகபட்சம் ஒரு 5,000 வாடகை. ஓகே ஓகே. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மீதி ஒரு 22,000 ப்ராஃபிட்டாக நிற்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே 20,000 குறையாது, 20,000 குறையாது. ஆனால் போடக்கூடிய இடம் மட்டும் ஒரு நல்ல இடம். நம்ம போகிற இடம் தான் வந்து மெயின், நம்ம எந்த இடத்துல போகிறோன்றது தான் மெயின். நல்ல ஒரு மார்க்கெட் ஏரியா, ஒரு ஜங்ஷன் ஏரியா, ஒரு ஒரு 10 இருக்காங்க அதை இந்த தாண்டி தான் வருவாங்க. ஓகே. ஒரு குறிப்பிட்ட கிராமம் 10 இருக்கு, இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் மெயின் ரோடு போவாங்க. அந்த இடத்துலலாம் போட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். ஒரு நார்மல் ஜங்ஷன் எல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சரி சொல்லுங்க, இந்த ஏடிஎம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடிஎம்க்கு எவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மார்க்கெட் ஏரியா, இதுக்குள்ளே வந்து ஒரு 10 அதுக்குள்ளே வந்து வெளில வரவங்க எல்லாருமே வந்து இதை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 100, 150, 200 அது மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இதில் வந்து ஒரு 70,000 ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க? 70,000 ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஏடிஎம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய இந்த ஏடிஎம்மில் இந்த ஏடிஎம்மோட ஓனர் பார்த்தோம் அப்படின்னா 70,000 கிட்ட ப்ராஃபிட் எடுக்கிறாது. ஸோ இது இல்லாமல் இதுக்கு மேலே எடுக்கிறவங்க இருக்காங்க எங்கள் கிளைண்ட்? இதுக்கு மேலே எடுக்கிறவங்க இருக்காங்க, அது வேறு வேறு ஏரியாவில் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போடுவோம். ஓகே. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்காங்க, இது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியுமே நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக லாபம் பார்க்க முடியும். சரி ஓகேண்ணா. இப்போ இந்த மிஷின் இந்த ஏடிஎம் போடுறதுக்கு அவங்க சொந்தமாக இடம் வேணுமா இல்லை எப்படின்னா? இல்லை, இது நம்ம சொந்தமாக இடம் தாக்கா நம்மளுக்கு வாடகை வந்து மிச்சமாகும். இல்லை ரெண்டில் இடமா தாக்கா ரெண்டில் வந்து நம்ம பே பண்ணிட்டு மீதி நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம வந்து இது ரெண்டல் வந்து மேக்ஸிமம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும், பட் ஆனால் நல்ல மார்க்கெட் ஏரியாவை பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு நல்ல ஒரு டவுன்லேயோ சிட்டிலேயோ போட்டிங்கன்னா கூட மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிற ஏரியாவாக இருந்ததுனாக்கா போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஒருவேளை எனக்கு மார்க்கெட்டில் இடம் கிடைக்கல, இந்த மாதிரி ரூம் கிடைக்கல அப்படின்னா? ரூம் கிடைக்கலனாக்கா நம்ம ஒரு பாக்ஸ் ஐட்டம் சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வந்து வெறும் காலியாக வந்து ஒரு இடம், ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, காலியாக இடம் இருக்குது, ஒரு பெட்ரோல் பங்கு, ஒரு தேட்டரு, ஒரு மாலு, எதற்கு காலியாக இடம் இருக்குது, அந்த இடம் மட்டும் கிடைக்கும்னாக்கா எனக்கு அந்த இடத்துல ஒரு 6 இடம், 36 இடம் கொடுத்தா போறோம். பாக்ஸ் மாதிரியான ஒரு ஒரு ஏடிஎம் போட்டுக்கோங்க, பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 33,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு 2,00,000 போட்டுருக்கிற ஒரு இது பாக்ஸ் போடுவாங்க. ஆனால் அது நம்ம ஒரு 33,000 எக்ஸ்ட்ரா கட்டின போகிறோம், அதை அவங்க பண்ணி தந்துடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ கையில் காசு இருக்குது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், எதில் பண்ணது நம்பிக்கை தெரியலனாக்கா நம்ம இது மாதிரி ஒரு ஏடிஎம்ல நம்ம காசு நம்ம கையில் தான் ரொட்டேஷன் ஆகும், வெளியில் எங்கேயும் போக போகிறது இல்லை. ஆமாம். ஸோ இது ஒரு நம்பிக்கையான பிஸ்னஸ் பண்ணலாம். சரி ஓகே. நான் என்கிட்ட இடமும் கிடையாது, அதே சமயத்தில் ஒரு பஜாரில் இடத்தையும் வாங்கி பில்டு பண்ண தேவையில்லை, 30,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுவும் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட நல்ல கடை இருக்குது, அந்த கடை நல்ல க்ரௌட் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த கடைக்கு வைக்க முடியுமா? ஆ, இதில் வந்து நம்ம ஷாப் அண்ட் ஷாப்பாகவும் பண்ணுறாங்க. ஓ, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், இல்லை ஒரு ரீசார்ஜ் கடை வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு 6 சைஸு ஒரு எல் ஷேப்பில் நம்ம பார்ட்டிஷன் மாதிரி, ஒரு 4 சைஸ் எல் ஷேப்பில் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு ஒரு வாரமாக இது ஏடிஎம் வச்சுக்கலாம்னா கூட வச்சுக்கலாம். ஓகே. நம்ம அது எல் ஷேப்பில் பண்ணிவிட்டு அது தனியாக டோர் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, அது ஷட்டர் பா ஷேப்பில் அவங்களே பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ ஏடிஎம்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கடை வச்சுக்கலாம். ஒரு 10 ஆழத்தில் ஒரு கடையுடைய டோர் இருக்குனாக்கா ஒரு 4 ஏடிஎம் மிஷின் வச்சு மீதி 6 உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. சூப்பர். மீதி நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கடை, ரீசார்ஜ் பண்ணுற கடை, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் போட்டீங்கன்னாக்கா நல்லா யூஸ் ஆகும். நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதாங்க நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜ் கிடையாது. இது ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமாக பண்ணலாம். ஒன்று விட்ரால் மிஷினு, இன்னொன்று டெபாசிட் மிஷினு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இடம் மட்டும் இருக்குன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தருவாங்க. இன்னொன்று நானே கடை ஏடிஎம் வச்சிருக்கேன், என் கடைக்குள்ளாரே ஒரு ஏடிஎம் வேணும், இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் உள்ள வைக்கிறாங்களே அந்த மாதிரி என் கடைக்குள்ளே ஒரு ஏடிஎம் வேணும்னாக்கா அந்த மாடலும் பண்ணி தராங்க, பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ 4 விதமாகவும் இது பண்ணி தராங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜ் கடை வச்சிருக்கீங்க, இல்லை ஃபேட்ஸ் கடை வச்சிருக்கீங்க, மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கீங்க, எந்த கடை
கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கடைக்குள்ளேயேவோ நீங்கள் மிஷினை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே, நான் ஆக்சுவலி இந்த மிஷின் பார்த்தோம் அப்படின்னா பணம் எடுக்கக்கூடிய மிஷின் தான். இது வந்து விட்ரால் மிஷின், விட்ரால் மிஷின். நம்ம கிட்ட டெபாசிட் மிஷின் இருக்கா? ஆமாம் ஆமாம். இது டெபாசிட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பணம் எடுக்கவும் செய்யலாம், போடவும் செய்யலாம். போடுறது வந்து எல்லா மிஷின் போட முடியும், எல்லா பேங்க்கும் போட முடியாது. யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க், சவுத் இண்டியன், மேக்ஸிமம் ரூரல்ல இருக்கிறது கனரா பேங்க், இந்தியன் பேங்க். ரூரல்ல மேக்ஸிமம் இருக்கிற பேங்க் இந்த கனரா பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாம் வந்து பேங்க் பக்கத்திலே இருக்கு. இல்ல யூனியன், சவுத் இண்டியன், எக்யூட்டாஸ் பேங்க், இதெல்லாம் வந்து பேங்க் பக்கத்திலே இடம் இருக்குன்னாக்கா அந்த இடத்துல டெபாசிட் மிஷின் போடலாம். ஓகே ஓகே. சோ அந்த இடத்துல வந்து பேங்க்ல போயிட்டு கியூல நின்னு காசு போறதுக்கு பதிலா டேரக்டா ஏடிஎம்ல போட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா. சோ அந்த இடத்துல வந்து நம்ம டெபாசிட் மிஷின் நல்லா யூஸ் ஆகும். அது ஒரு நாளைக்கு 2 லட்சம் டெபாசிட் அலௌட் இருக்கு. 2 லட்சம் இப்போ 3 லட்சம் ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் டெபாசிட் விடுதுனாக்கா நம்ம 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். மக்களுடைய காசு அதுல ரொட்டேஷன் ஆகுது. அது டெபாசிட் பண்றது மூலமா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 டெபாசிட் பண்ணாங்கனாக்கா 13 ரூபா கிடைக்கும். 10,000 மேல டெபாசிட் பண்ணாக்கா 18 ரூபா கிடைக்கும். சோ டெபாசிட் பண்றது மூலமா வருமானம் இருக்கு. அந்த டெபாசிட்டை இன்னொருத்த ஒரு 50 பேர் எடுக்கிறாங்கனாக்கா அது மூலமா நம்மளுக்கு வருமானம் இருக்கு. சோ டபுள் பர்பஸாவும் ரொட்டேஷனாவும் இது பண்ணிக்கலாம். பட் ஆனா அது போறது வந்து நம்ம அந்த பேங்க் இருக்கிற இடத்த போடணும்னாக்கா நிறைய கஸ்டமர் அங்க வந்து பேங்க்ல நிக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு பதிலா இங்க போட்டு போவாங்க. இல்லாத இடத்துல போய் போட்டோம்னாக்கா 1 or 2 எப்பயாவது வரும். சோ நம்ம இல்லாத இடத்துல விட்ரா மிஷின் என்சேர் போட்டு இது மாதிரி பேங்க் இருக்கிற இடத்துல போற மாதிரினாக்கா நம்ம டெபாசிட் மிஷின் போட்டா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. ஆக்சுவலி என்ன புரிஞ்சது அப்படின்னா அந்த பேங்க் டெபாசிட் மிஷினை வச்சு மக்கள் பணத்தை நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த அந்த மிஷின் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் பக்கத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அப்படிதான். ஆமா, ஓகே. நான் இப்ப டெபாசிட் பண்றாங்க இல்லையா, அது மூலயமா ஓனருக்கு காசு வருமா, கமிஷன் வருமா? ஆஹ், அதுதான் வந்து ஒரு டெபாசிட் வந்து 10,000 டெபாசிட் பண்றாங்கன்னாக்கா 13 ரூபா கிடைக்கும். ஓ ஓகே ஓகே. 10,000 மேல டெபாசிட் பண்ணாங்க 18 ரூபா கிடைக்கும். சோ ஒரு டைம் காசு போறது வந்து 49,500 தான் அலௌடு. ஆமா ஆமா ஆமா. இப்போ 2 லட்சம் போடுறாங்கனாக்கா 4 டைம் 5 டைம் போற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வந்து ஃப்ரீ சார்ஜஸ் தான், டெபாசிட்க்கு வந்து சார்ஜஸ் போடாது. ஃப்ரீ சார்ஜஸ்ன்றதுனால அவங்க கியூல போய் நிக்கிறதுக்கு பதிலா இங்கே போட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அது இல்லாம 24 இது வந்து ஓபன்ல இருக்கும். ஆமா, பேங்க் டைம் இல்லாத ஆஃப் டைம்ல, பேங்க் க்ளோசிங் டைம்ல, லீவ் டைம்ல எல்லாமே வந்து நம்ம டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாவும் இருக்கும். லீவ் டைம்ல இப்போ டெபாசிட் 1 லட்சம் விடுதுனாக்கா கேஷ் இல்லைனாலும் அது ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். சோ ஏடிஎம்ல காசு இல்லாம இருக்காது, ஓடிட்டே இருக்கும். சோ ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டெபாசிட் மிஷின் வச்சாலும் சரி. ஓகே சார், இதுக்கும் அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் வருது? இதுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா டெபாசிட் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1,59,000 கட்டணும். 1,50,000 பிளஸ் டாக்ஸ் 1,9,000. அதுலயுமே வந்து 50,000 நான் ரீஃபண்ட், 1 லட்சம் ரீஃபண்டபிள் அமௌண்ட். நம்ம பிசினஸ் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு வரும்போது மட்டும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஓகே சார், ஓகே ஓகே சார். இதுதான் வந்து நம்ம சொன்ன மாதிரி, இது வந்து டெபாசிட் மிஷின் ஹிட்டாக்ஸ்ல, இது டெபாசிட் மிஷின் இப்படிதான் இருக்கும். சரிங்களா, இந்த டெபாசிட் மிஷின்ல மேல இருக்கு ஒரு 5 ஏடிஎம், அதாவது 5 பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஆந்திரா பேங்க், யூனியன் பேங்க், எக்யூட்டாஸ், சவுத் இண்டியன். இந்த ஒரு 6 பேங்க் மட்டும் டெபாசிட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இது வந்து இருக்கு. இந்த 6 பேங்க் விட்ராவல் பண்றது வந்து எல்லா விதமான பேங்க்குமே விட்ராவல் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணது இந்த ஒரு லிமிட்டட் ஒரு 6 பேங்க் மட்டும் தான் டெபாசிட் இப்போதைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்னும் ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி இதெல்லாம் வந்து ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அதை நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இது வந்து இந்தியன் பேங்க் இப்போ ஒரு 6 மாசம் நல்லா ஆடாச்சு. இது மாதிரி வந்து எப்போ வேணா வந்து இப்போ பேங்க் வந்து ஆட் ஆகும். வேற எதனா டவுட் இருந்தாலும், இந்த ப்ராஃபிட் சம்பந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நான் ஒரு ஏடிஎம் வந்து நான் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருங்க, ரெடி ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 1 மாசம் ஆகும் சார். இது கன்ஃபார்ம் 1 மாசம் ஆகும். ப்ராசஸிங் டைம் 1 மாசம் ஆகும். ஓகே, நம்ம அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் கட்டி 1 மாசத்துல மிஷின் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, மிஷின் லைவ் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே லோடிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவர் உங்களுக்கு எல்லாமே டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டவுட் இல்லாமல் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்களும் இவர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவார். ஸோ ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நானே பர்சனலாக எடுத்து பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போது எனக்கு இன்னும் தெளிவாகவே ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இது நான் பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனாக தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நான் முதல்ல சொல்ல மாதிரி தான், இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் பிஸ்னஸை நீங்களும் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விருப்பத்தில் நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.